அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்ப்ரூவ்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல இப்படி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றது அப்படின்றான இனிஷியேட்டிவ்ல இப்ப நம்ம வாக்ஸ் கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 11th ஹிஸ்டரி எல்லாமே பார்த்து முடிச்சோம். இப்போ நம்ம பார்க்க போறது 12th ஹிஸ்டரியில. ஸோ 12th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன், இந்தியாவில் தேசியத்தினுடைய எழுச்சி. ஸோ இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேசியம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேசியம் அப்படிங்கிறது விரிவான தளத்தில் தேசியம் என்பது ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். ஸோ தேசப்பற்று, தேசியத்தோடு இருக்கும், தேசம் காத்த செம்மல் அப்படிங்கக்கூடிய பெயர்கள்லாம் இதனால வந்துச்சு அப்படின்னா ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடவும் இருத்தல் என பொருள் கொள்ளப்படுகிறது. அது தனது நாட்டை ஏனைய நாடுகளை காட்டிலும் உயர்வான இடத்தில் வைத்து பார்த்து அல்லது ஏனைய நாடுகளுக்கு போட்டியாக தனது நாட்டினுடைய பண்பாடும் மற்றும் விருப்பங்களுடைய வளர்ச்சியில் சிறப்பு கவனம் செலுத்தும் ஒரு தேசிய உணர்வு அல்லது மனப்போக்காகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய நாட்டுப்பற்று அப்படிங்கறத நம்ம தேசியம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்கன்னு இந்த இதுல நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ஸோ இந்த லெசன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். ஸோ இதுல பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ லெசனே நம்ம கம்ப்ளீட்டா படிக்க வேண்டும். ஸோ செகண்ட் ஒன், இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒப்பந்த தொழிலாளர் முறை. ஸோ முதலே நம்ம பார்த்துட்டோம், போன கிளாஸஸ்லயுமே ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கொடுமையானதா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம், ரைட்? ஸோ கொத்துரிமைகளை விட மோசமா ஒப்பந்த தொழிலாளர்கள் நடத்தப்பட்டாங்க. அவங்களுடைய உரிமைகளும் அவர்களுக்கு தேவையான நார்மலான விஷயங்கள் கூட அவங்களால எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம போன வீடியோஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒப்பந்த தொழிலாளர் முறை, உழைப்புடன் கூடிய கடுங்காவல் தண்டனை அப்படிங்கறத இவங்களோட முக்கியமான விஷயம் போன்ற இவ்வொப்பந்த கூலி தொழிலாளர்களுடைய முறையின் கீழ் தொழிலாளர்கள் 5 வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். எல்லாத்துக்குமே ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா அவங்க போட்டுட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க நம்ம அடிமைப்பட்டு இருந்த காலத்துல ஏற்படக்கூடிய துயரத்தை விட ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படிங்கறது வந்து இன்னுமே ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ தொழிலாளர் முறையுடைய 5 வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இறுதியில் அவர்கள் குறைந்த அளவு கூலியை பெற்றுக்கொண்டு வீடு தரலாம். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்களுடைய கூலிகள் வந்து கம்மி பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ கூலி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதையும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இந்திய ஒப்பந்த தொழிலாளர்களை என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம், ஓகேங்களா? அப்போ குறைந்த அளவு கூலியை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பலாம். வறுமையில் உழன்ற பல விவசாயிகளும் நெசவாளர்களும் ஓரளவு பணம் சம்பாதிக்கும் நம்பிக்கையுடன் சென்றனர். ஆனால் அது அடிமை தொழிலை விடவும் மோசமாக இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வறுமையில் வாடிய ஏழை தொழிலாளர்களை சூழ்ச்சியின் மூலமோ அல்லது கடத்தியோ கொண்டு வர அரசு தனது முகவர்களை அனுமதித்தது. முகவர்கள் அப்படிங்கிறது கண்காணிகள், அதாவது இவங்க மூலமா ஒரு வேவு பார்க்கறவங்களை வச்சு நம்மள கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீண்ட கடல் பயணத்தில் தொழிலாளர்கள் பெருந்துயரங்களுக்கு உள்ளாயினர். பலர் வழியிலேயே இறந்தனர். 1856-57 கல்கத்தாவிலிருந்து டெர்னிடாட் அப்படிங்கக்கூடிய ஒரு கப்பலுடைய பேர், ஓகேங்களா? ஸோ டெர்னிடாட் சென்ற கப்பலில் பயணம் செய்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள், அதாவது டெர்னிடாட் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு போகக்கூடிய, ஸோ கப்பல் மூலியமா அந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. டெர்னிடாட் சென்ற கப்பலில் பயணம் செய்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்களுடைய இறப்பு விகிதம் என்ன அப்படின்னா ஆண்கள்ல 12.3%, பெண்கள்ல 18.5%, 28% வந்து சிறுவர்கள் இருக்காங்க, 36% சிறுமிகள், 55 குழந்தைகளும் இறந்து விட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இறப்பு விகிதம் தாண்டி நம்ம வந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளர் முறைகள் மூலியமா அடிமைப்பட்டிருந்தோம் அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ஸோ இந்த பாக்ஸ்ல இதுக்கு முன்னாடி மெக்காலேயோட கல்விக்குழு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அந்த ஒரு பாக்ஸ்ல என்ன அப்படின்னா அவங்களோட ரத்தத்திலும் நிறத்திலையும் தான் வந்து அவங்க இந்தியர்களா இருக்கணும், மற்றபடி அறிவிலும் சிந்தனையிலும் வந்து அவங்க பிரிட்டிஷர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னவரே மெக்காலே தான். இவருடைய கல்வி குறிப்புகள் அப்படிங்கறத முதன் முதல்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ 1835 வந்து மெக்காலே கல்விக்குழு பத்தின ஒரு அறிக்கையை அவங்க கொடுத்திருப்பாங்க. ஸோ மைனூட்ஸ் ஆன் மெக்காலே இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கறத நம்ம இதுல சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிபி மெக்காலே 1834-38 கவர்னர் ஜெனரலுடைய ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தார். இது அவருடைய ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ மெக்காலே இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாக 1823 பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது. கல்வி தொடர்பாகவும் எம்மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவது இந்த குழுவினுடைய பொறுப்பு. இவ்வமைப்பு பின்னர் 2 குழுக்களாக பிரிந்தது. கீழ்த்திசை குழுவானது கல்வி வந்து பிராந்திய மொழிகளில் கற்பிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தது. ஸோ இது வந்து 2 டிவைட் ஆச்சு. ஸோ அப்போ கீழ்த்திசை குழு அப்படிங்கிறது ஒன்று இருந்தது, இன்னொன்று ஆங்கில கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலை குழு அப்படிங்கிறத ஒன்று உருவாச்சு. அப்போ ஆங்கில மரபு குழு மேலை கல்வியானது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும் என்னும் கருத்தை முன்வைத்தது. ஸோ 2 இருந்துச்சு, ஒன்று வந்து கீழ்த்திசை
இசை குழு, இன்னொன்னு ஆங்கில குழுக்கள் அப்படிங்கிறது. இவங்க வந்து மேலவை கல்வி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மெக்காலே ஆங்கில மரபு குழுவினுடைய கருத்துக்கு ஆதரவாக இருந்தார். ஏன் அப்படின்னா, இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம், ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இலக்கியங்களும் புராணங்களும் எதுவுமே வந்து அவ்வளவு சிறப்பானதாக இல்லை அப்படிங்கறது வந்து மெக்காலே சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய புக்ஸ், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நார்மல் விஷயம் கூட நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறத அவர் குற்றம் சாடி இருந்தார். ஸோ அதனால அவர் வந்து ஆங்கில மரபு குழுவுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. 1835 இவர் தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், அதாவது மைனூட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு குறிப்புகளை அவர் வெளியிட்டிருந்தாரு. இன்னும் குறிப்புகளை வெளியிட்டார். இக்குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார். ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராக, விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளேயே உருவாக்க அவர் விரும்பியதை அவர் ஆங்கில மரபு குழுவை ஆதரத்தினுடைய காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அவருக்கு இங்க இருக்கக்கூடிய கல்விகளை வந்து பெருசா நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத இது மூலியமா காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது நம்மளுடைய இந்த காங்கிரஸ் எப்படி உருவாச்சு, காங்கிரஸுடைய மாநாடுகள் எங்க இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த மேப்ல வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாம். ஐ மீன் இந்த லெசனோடது முடிஞ்சது. ஸோ செகண்ட் லெசன் பார்க்கலாம். செகண்ட் லெசன்ல தீவிர தேசியவாதத்தினுடைய எழுச்சியும் சுதேசிய இயக்கமும். ஸோ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ஸ்லாம் ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்களுடைய தீவிர இயக்கம் எப்படி இருந்துச்சு, சுதேசி இயக்கங்களுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சுதேசி சிந்தனையினுடைய பரிணாம வளர்ச்சி, விடுதலை போராட்டத்தின் போது சுதேசி இயக்கம் என்ற எண்ணம் முதன் முதலாக 1905 ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களாலும், பின்னர் 1920 மகாத்மா காந்தியடிகளின் தலைமையிலும் ஒரு தத்துவமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சுதேசி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒருவரது சொந்த நாடு என்பது பொருள். இந்த தத்துவத்தினுடைய தோற்றமானது 1872 பூனாவில் மகாதேவ் கோவிந்த் ரானடே, ஸோ இவர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவருடைய முழு பெயர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது தொடர் சொற்பொழிவுகளினுடைய மூலமாக இச்சிந்தனையை பிரபலப்படுத்தியதிலிருந்து தொடங்குகிறது. அதுக்கப்புறம் தான் சுதேசி அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரானடேவோட கருத்துப்படி ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அப்பொருட்களுடைய பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும். ஸோ அப்பதான் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அது மூலயமா நம்மளுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் முன்னேறும் அப்படிங்கறத இவர் முன் வச்சிருந்தாரு. 1920 காந்தியடிகள் அதை அனைத்து இந்தியர்களும் தங்கள் பிறந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு இணைத்து சுதேசி சிந்தனைக்கு புதிய பொருளை கொடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் சுதேசி அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து உருவாக்கமே அதுக்கப்புறமா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. காந்தியடிகளை பொறுத்த மட்டும் சுதேசி என்பது ஒருவர் தனது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மட்டும் பயன்படுத்துவது அப்படிங்கிறது மட்டும் அல்ல, அவர் பின்வரும் வார்த்தைகளில் சுதேசியை விளக்குகிறார். என்னென்ன அப்படின்னா, சுதேசி என்பது நமக்குள்ள இருக்கும் ஆன்ம பலம் அப்படிங்கறது சொன்னது யார் அப்படிங்கக்கூடிய கேள்வியும் இருக்கு. ஸோ இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காந்தி. ஓகேங்களா? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ். அது வெகு தொலைவிலிருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகே உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்கு உள்ளவர்கள் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறதையும் அவர் உள்ள சொல்லியிருப்பாரு. அப்படியான தொழில்கள் எங்கு தேவைப்படுகின்றனவோ அங்கே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தையுமே வந்து காந்தியடிகள் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சுதேசி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப சிறப்பு பெற ஆரம்பிச்சது. இதுக்காக போராட்டங்கள்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு, வெளிநிலை இயக்கம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பொருட்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வட்டார மொழியில் கல்வி. ஸோ வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, மெக்காலேயே வட்டார மொழியில கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எனும் கருத்து சுதேசி இயக்கத்திற்கு வெகு முன்னரே 1902 ஃபர்ஸ்ட் யார் அதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா சதீஷ் சந்திர முகர்ஜி. விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட போதே உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் முதல்ல வட்டார மொழியில கல்வி அப்படிங்கக்கூடிய இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சவங்க யார் அப்படின்னா சதீஷ் சந்திர முகர்ஜியால உருவாக்கப்பட்ட விடிவெள்ளி கழகம். ஸோ அப்பிருந்தே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பாக்ஸ் கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1905 ஒரு சமயம் அரவிந்த் கோஷிடம் ஒருவர் எவ்வாறு நாட்டுப்பற்று உடையவராக ஆகுவது, ஸோ நாட்டுப்பற்று எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுவரில் தொங்கிய இந்திய வரைபடத்தை சுட்டி காட்டிய அரவிந்தர், நீ அந்த வரைபடத்தை பார்க்கிறாயா, அது ஒரு வரைபடம் அல்ல, மாறாக பாரத மாதாவினுடைய உருவப்படம். ஸோ இதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய இந்தியன் பிளாக வந்து நம்ம என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா பாரத தாய் அப்படிங்கறத நம்ம உரிமையா கொண்டாட ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அது மூலியமா அதனுடைய நகரங்களும் மலைகளும் ஆறுகளும் காடுகளும் அவளுடைய உடலை உருவாக்கி உள்ளன.
அவளுடைய குழந்தைகளே அவளுடைய பெரிதும் சிறியுமான நரம்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரவிந்த் கோஷ். ஓகேங்களா? ஸோ அதுவும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த பாக்ஸ்ல பேரரசுக்கு எதிரான வாவுசி சுப்பிரமணிய சிவா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த காலத்துல தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பப்பட்ட எழுச்சிகள் முக்காவாசிக்கு இவங்க வந்து தலைமை தங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பினுடைய சில பகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டுவது அது எப்போதானாலும் சரி, மிக மோசமான குற்றம் என்று எனக்கு தோன்றுகிறது. இம்மாகாணத்தில் இவ்வகைப்பட்ட வழக்குகளில் இதுவே முதல் வழக்கு என்பது உண்மை. ஆனால் இக்குற்றம் கால் ஊன்றுவதற்கு எந்த மாகாணங்களிலெல்லாம் இடத்தை பெற்றுவிட்டதோ அவைகளில் நிலவும் இப்போதைய நிலைமைகள் மீதான தண்டனைகளான சில மாதங்கள் சிறை தண்டனைகள் அல்லது 1 அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனைகளானது தகுதியற்றோருக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் என சுட்டிக்காட்டுவதாக தோன்றுகிறது. ஸோ ஒன்றும் இல்லை, இவங்க என்ன பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அதுல தீர்ப்பட சில பகுதிகள் என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய தீவிரத்தை என்ன அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான வழக்கு, இவங்களுக்கு எதிரானது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கிளர்ச்சியை தூண்டுறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னாலதான் இவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இரட்டை ஆயுள் வழக்கு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க வவுசிக்கு, சுப்பிரமணிய சிவாவுக்கு ஆயுள் வழக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்களோட தண்டனைகள் மாற்றப்பட்டுச்சு. ஸோ அது பிரகாரம் தான் இது என்னவா வந்து ஒரு புரட்சியா முடிக்க வேண்டியது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா தண்டனை குறிக்கோளானது குற்றவாளிக்கு மட்டும் கிடையாது, அவருடைய முன்னுதாரணத்தை பின்பற்ற வழியும் மற்றவர்களுக்கும் அச்சமூட்டுவதை அமைய வேண்டும் அப்படிங்கறத முதல்ல சொல்லியிருப்பாங்க. ஏறத்தாழ ஒரு புரட்சியாக முடிந்துவிட்ட ஒரு அரசு எதிர்ப்பு இயக்கத்தை கையாள வேண்டியுள்ளது, அரசு எதிர்ப்பு இயக்கங்களை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலகங்களை அடக்கும் போது இழக்கப்பட்ட உயிர்களுக்கு தார்மீக அடிப்படையில் இவர்களே பொறுப்பாவர் என்பது அவர்களை கைது செய்வதில் உறுதியாகிவிட்டது. இதனாலதான் அவங்களை வந்து கைது செஞ்சிருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளண்டான ஒரு ரீசன் அவங்க கொடுத்திருப்பாங்க. ஆனா இவங்களுடைய பிரச்சனைகளாலதான் நம்ம புரட்சி ஏற்படுத்தணும், அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கறது இவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கல. சோ இதுதான் அவங்களுடைய தீர்ப்பினுடைய பின்னணி அப்படிங்கறத ஒரு இதுல கொடுத்திருக்காங்க. சோ இதோட இந்த 2 லெசனோட புக் கண்டென்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாக்கலாம். தேங்க்யூ.